건정. 나치라. 고인다. ஏண்டா எப்போ பைக்காக என் காலை உடச்சியோ இதுக்கப்புறம் உன் நம்பிக்கை கூட வர முடியாது. அப்பா நான் வரதுக்கு 6 மணிக்கு மேலே ஆகும், சும்மா சும்மா ஃபோன் அடிச்சிட்டே இருக்காத, டைம் வச்சா தென்மண்டல வந்து நிற்காத, என்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. மூ, எனக்கு சாம்பார் சாதம் போதும், எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ஹாஃப் தந்தூரி, அப்புறம் மைனஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், இதை நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இவ்வளோ நாள் மறைச்சதுக்கு நான் நினச்சிரு. எனக்கு வேலை இல்லை. சார் நீங்கள் தானே அர்ஜுன்? ஆமாம். மேடம் தான் கொடுக்க சொன்னாங்க. இனிமேல் இது போ வண்டி, எவனும் கேட்க முடியாது. எடு வண்டியை போகலாம். ஹேமு, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று வாங்கியிருக்கேன் உனக்காக. என்னன்னு சொல்லு. ரொம்ப பிடிச்ச விஷயமா? டைமண்ட் ரிங்கா? ஐஃபோன் 11 ப்ரோ? இல்லை இல்லை இல்லை, இரு இரு இரு, நீ கண்ணை முடிக்கோ, நானே எடுத்துகிட்டு வந்து தரேன். ஓகேவா? க்ளோஸ் யுவர் ஐஸ். சர்ப்ரைஸ். என்ன பேர் வைக்கலாம் அதுக்கு? என் அழகு மயிலின் வைக்கலாமா, என் செல்ல குட்டின்னு வைக்கலாமா, என்ன பேர் வைக்கலாம்? நீ ஏன் சொல்ல? கீகி. கீகியா? நல்லா இருக்கே. ஆமா. சொல்லு மு. ஏ பொண்டாட்டி, என்னடி பண்ற? டீயா? ஆமாண்டி, என் பொண்டாட்டி, அப்படிதான்டி கூப்பிடுவேண்டி. அத கேக்க நீ யார் டீ? சரிடா. டாவா? ஆமா, நீ டீனா, நான் டா தான். அடேங்கப்பா, பயங்கரமான ஆள் தான் நீ. தூங்கலையா? இல்ல, உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. வீடியோ கால் வரியா? நேர்ல பார்க்கணும்டி. இப்ப எப்படிடா? மணி 2 ஆச்சு. 1 செகண்ட், பால்கனிக்கு வாயே. பால்கனிக்கா? நான் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு, இது போதும், நைட்டு வரைக்கும் தாங்கும். என்ன ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்க? உன்னை பார்க்குறப்போ சந்தானம் கபடி தான் ஞாபகத்துக்கு வருது. சந்தான கம்பியா? நைட்டி போட்டால் கூட அழகாக தான் இருக்க. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நைட்டி தான் போட போகிறேன். ஆனால் என் பொண்டாட்டி நைட்டியில் கூட அழகாக தான் இருக்கா. என்னடா வயிறு சத்தம் போடுது? பசிக்குதாமோ?
நான் தான் இருக்கேன்ல. நிஜமாலே பசிக்குதுடி. நிஜமா பசிக்குதா? சரி இரு, நான் உள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. இதாண்டா இருந்துச்சு, அப்படியே ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். சரி வா. உனக்கு இந்த சொர்க்கம் நரகத்துலலாம் நம்பிக்கை இருக்கா? இருக்கே. சரி, அப்போ சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்? நமக்கு பிடிச்சது எல்லாம் கிடைக்கும். எனக்கு இதுதான் சொர்க்கம். இந்த ராத்திரி நிலா வெளிச்சம், சில்லுன்னு காத்து, என்னோட ஆள் மடியில், இதை விட சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்? எழகு பாப்பா. ஷர்மி பாப்பா, ஐயோ ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது தெரியல. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை அணி இதுவரை ஆடியுள்ள 6 ஆட்டங்களில் 4 ஆட்டங்களில் தோல்வி. எங்க போயிட்டு வர? டைம் என்னாச்சு? வீட்டுக்கு வர நேரமா இது? அம்மா இல்லாத பொண்ணு செல்லம் வளர்த்துருக்கான். ஒண்ணு நீ பண்றதுக்கெல்லாம் ஆமா சாமி பொண்ணு நினைக்கிறியா? மூகாம்பிகையா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஹலோ அல்லுலு, பவுனாரா? நே ஷர்மி நானா மாட்லாடுத்துனா? மீ விஷயம் அந்தா நாக்கு தெரிசிந்தி. சோ டோன்ட் கெட் ஸ்கேர்ட், ரேப்பு இன்ட்டுக்கு ரெண்டி, நேர்ல மாட்லாடுக்கோவச்சு. ஆ, ஷர்மி தர்கிரிஸ்தான். நாளைக்கு வர சொல்லு, பேசலாம். ஓகே, டேக் கேர் கண்ணே. ஹலோ. ஏய், என்னடி உங்க அப்பா அசிங்க சிங்கமா திட்டுறாரு? பெதிக்கு இப்படி சோகமா இருக்க? ஏதாவது பேசுடி. டேய் போடா. நீ ஏன் தெலுங்கு இல்லை என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் எப்படி தெலுங்குன்னு உங்ககிட்ட சொன்னேன்? சும்மா நீயே தான் நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்னைக்காவது நானா வந்து உங்ககிட்ட நான் தெலுங்குன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை தெலுங்குல தான் பேசியிருக்கேனா? அப்புறம் ஏன்டா ஃபேஸ்புக்கில் அர்ஜுன் ரெட்டி பேர் வச்சிருந்த? இது என்ன கொடுமையா இருக்கு? எனக்கு அர்ஜுன் ரெட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால சரி, நம்ம பேரும் மேட்சா அர்ஜுன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு ஸ்டைலா வச்சேன். அப்புறம் இந்த ரெட்டியாவது கிராப் பண்ணி தொலைய வேண்டியதானே? இது பாரு, அவ்வளோ கணிப்பறிவுல எனக்கு கிடையாது. இந்த கிராப் பண்றது, ஃபில்டர் போடுறதெல்லாம் உனக்கு தான் தெரியும். நமக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே வச்சிருவோம், அவ்வளோதான். இப்போ என்னடா பண்றது? எங்க அப்பா வேற ஒன்று தெலுங்கு பையன் நினச்சிட்டு இருக்காரு. ஆ, வேணா ஒன்று பண்ணலாம். 30 நாள் நான் தெலுங்குத்துக்குவா. நாளைக்கு எப்படா சமாளிக்க போற? சமாளிக்க போறேனா? சமாளிக்க போறோம். தோட்டக்கார மாதிரி இருக்கான். சரி, அவன்கிட்ட கேட்போம். சார், நான் அர்ஜுன், ஷர்மியோட அர்ஜுன் ரெட்டி. அவனு அவனு ரெண்டி 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 ரெண்டி
ஆ சர்மி, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஏழு குண்டல் வரோம். இதோ வரேன் சார். ஷோ, இவன் வேற என்ன பண்ண போறானோ? இதுவும் சொதப்பாம இருக்கணும். கடவுளே. சர்மி, ஆ இப்படி சூடு கரண்டி. கம் உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். ஷர்ட் போட்டு வந்துடுறேன். ஷர்மி, நீ மாப்பிள்ள கூட பேசிட்டு நான் ஷர்ட் போட்டு வந்துடுறேன். ம், கூச்சண்டி. మీరు హైదరాబాదా? అవును అవును అవును. నీ అమ్మ నాన్న అంతా హైదరాబాదానా? అవును అవును. మీరు ఎప్పుడు చెన్నై వచ్చారు? పోరియస్ అయింది నాన్న, మీడియాలో వర్క్ చేస్తున్నారు. సొంతంగా బైక్ ఉంది, ఇల్లు ఉంది. విరగమకంలో కూడ పుట్టినోళ్ళు ఎవరు లేదు. పెళ్ళి తర్వాత ఇక్కడ సెటిల్ అయిపోతారు. కూల్ కూల్. అదంతా పెళ్ళి కొడుకుని చెప్పనివ్వమ్మా. లేదు నాన్న, అర్జున్ చాలా సైలెంట్, జాస్తి మాట్లాడాడు. అవును 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 అవును. నువ్వు వెయిట్ చేయమ్మా, నేను అర్జున్తో మాట్లాడతాను. అర్జున్, మీకు ఏదైనా తప్పైనా అలవాటు ఉందా? అవును అవును. లేదు 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 లేదు. ఒక నిమిషం. అవునా అవునా అవునా. వస్తాను వస్తాను వస్తాను. ఏంటి సుందర్, యాక్సిడెంట్ అయ్యా? అవును అవును అవును. అమ్మావు గారు వస్తారండి. என்ன வணக்கம் சார். வாங்கறீங்க சார், எப்படி இருக்கீங்க? டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லை சார். ஒன்றும் இல்லை. யார் சார் பையன்? இவர் தான் சார். சூப்பர் சார், சிறப்பாக செஞ்சிடுவோம் சார். எனக்கு நல்லா பழக்கம் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு தான். எங்கே வேலை கொடுத்துருக்கீங்க? சிறப்பாக செஞ்சுட்டு கொடுக்கணும் சார். ஒரே பொண்ணு சார், செல்லமா வளர்த்துட்டேன். கவலைப்படாதீங்க சார், எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல, தைரியமா போயிட்டு வாங்க. பையன் என்ன பண்றான்? பையன் மீடியாவில் ஒர்க் பண்றதா சொன்னாங்க. இங்க விருகம்பாக்கத்தில் சொந்த வீடு இருக்கிறதா சொன்னாங்க. ஹைதராபாத்ங்க சொந்த ஊர். சார் பாத்துக்கலாம் சார். அப்புறம் பணம் சார் வைங்க.